ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தமிழ் மொழி என்பது ஏதோ ஆங்கிலத்தைப் போல பயன்பாட்டுக்கு வருமா, உலகளவிலே பயன்பாட்டுக்கு வருமா என்று சில பேருக்கு சந்தேகம் இருக்கலாம். ஒன்று சொல்ல விரும்புகிறேன், பில் கேட்ஸ் என்பவன் உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன், மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவனுடைய சொத்து கணக்கை பார்த்தவர்கள் சொன்னார்கள், அவன் ஒரு நாளைக்கு 1 கோடி வீதம் செலவழித்தால் அவன் பணம் முழுவதையும் செலவழித்து முடிப்பதற்கு 367 ஆண்டுக்கு மேலே ஆகும் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய பணக்காரன் அவன். பெரிய சாப்ட்வேர் கம்பெனி நடத்துகிறான் அவன், பெரிய கம்ப்யூட்டர் நிறுவனம் நடத்துகிறான். கம்ப்யூட்டரை பற்றி எல்லா மொழிகளிலும் புத்தகம் வெளியிட வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம், பத்திரிகை வெளியிட வேண்டும் என்பது அவனுடைய நோக்கம். தொடர்ந்து அவன் அதற்கு முயற்சி செய்தான். முயற்சி செய்து அவன் முதன் முதலாக முதலிலே ஆங்கிலத்தில் தான் வந்து கொண்டிருந்தது. அந்த முயற்சிக்கு பிறகு அவன் பத்திரிகை வெளியிட்டிருக்கிறான். வெளியிட்டதிலே முன்னுரையிலே அவன் சொல்லுகிறான், நான் எல்லா மொழிகளிலும் பத்திரிகை வெளியிட வேண்டும் என்று நினைத்தேன், முடியவில்லை. இப்போது 3 மொழிகளிலே மட்டும்தான் இந்த பத்திரிகை வருகிறது என்று வெளியிட்டிருக்கிறான். அந்த 3 மொழி எது தெரியுமா? 1 ஆங்கிலம், இன்னொன்று ஹிட்டிஸ் மொழி, இன்னொன்று நீங்கள் திகைத்து போகாதீர்கள் நம்முடைய தமிழ் மொழி, 3வது மொழி நம்முடைய தமிழ் மொழி. ஆக உலகத்திலே கம்ப்யூட்டரை பற்றி பத்திரிகை வெளியிடுவதற்கு தகுந்த மொழியாக தமிழ் மொழி இன்றைக்கு விளங்குகிறது. கம்ப்யூட்டரிலே அப்படியே அடங்கக்கூடிய ஒரே மொழி இந்திய மொழிகளிலே தமிழ்தான். மற்ற மொழிகளுக்கு எல்லாம் இந்த சாப்ட்வேர் சாகசங்கள் எல்லாம் பண்ணித்தான் கொண்டு வர முடியும். ஆக இன்றைக்கு தமிழ் என்பது கன்னித்தமிழ் மட்டுமல்ல, கணினி தமிழும் கூட என்பதை மறந்து விடாதீர்கள். உலகத்திலே இன்றைக்கு 58 நாடுகளிலே தமிழன் வாழ்கிறான். வாழ்கிறவன் இங்கே நாம் தமிழை மறந்தாலும் அவன் காக்க நினைக்கிறான். நான் சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டுக்கு கனடாவுக்கு சென்றிருந்தேன். டோரண்டோ நகரத்தில் மட்டும் 300,000 தமிழர்கள் வாழ்கிறார்கள், கனடாவினுடைய ஒரு தலைநகர் பகுதி. அதிலே 300,000 பேர் தமிழர்கள் இருக்கிறார்கள், தமிழ் சங்கம் இருக்கிறது. வாஷிங்டனுக்கு போயிருந்தேன், வாஷிங்டன் தமிழ் சங்கத்திலே பேசினேன். சான் பிரான்சிஸ்கோவுக்கு போயிருந்தேன், சான் பிரான்சிஸ்கோ தமிழ் சங்கத்திலே பேசினேன். அங்கே பழைய அமைச்சர் மாதவனுடைய மகள் வெற்றி செல்வி என்பவர் தமிழ் பள்ளிக்கூடம் ஒன்று நடத்துகிறார். அந்த பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைப்பதற்கு பரிந்துரை தேவைப்படுகிறது. ஆக உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கு தமிழை காக்க வேண்டும், தமிழ் மொழியினுடைய அருமைகளை பேண வேண்டும் என்ற உணர்வுக்கு வந்திருக்கிறார்கள். சான் பிரான்சிஸ்கோவிலிருந்து புறப்பட்டு சிங்கப்பூரில் வந்து நான் இறங்கினேன். சிங்கப்பூர் விமான நிலையத்தில், விமான நிலையத்தில் இறங்குகிறேன். நகரம் சிங்கப்பூர் நகரம், அது ஒரு நகரமே ஒரு நாடு. விமான நிலையத்தில் ஏறிட்டு பார்க்கிறேன், நல்வரவு என்று தமிழில் எழுதியிருக்கிறது சிங்கப்பூர் விமான நிலையத்திலே. இது சிங்கப்பூரா செந்தமிழ்நாடா என்று எனக்கே சந்தேகம் வந்துவிட்டது. அந்த அளவுக்கு அவன் தமிழை பேணுகிறான். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு தமிழுக்கு உண்டு. இலங்கையிலே தமிழ் ஆட்சி மொழி, சிங்கப்பூரில் அங்கீகாரம் பெற்ற மொழி, மலேசியாவில் அங்கீகாரம் பெற்ற மொழி, பிஜியிலே அங்கீகாரம் பெற்ற மொழி, மொரீசியஸிலே அங்கீகாரம் பெற்ற மொழி. இப்படி உலகத்தினுடைய பல நாடுகளிலே அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய மொழி தமிழ் மொழி. நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன என்பதை சும்மா கோடி மட்டும் காட்டுகிறேன். ஆழமாக போனால் அரசியலாகிவிடும். கோடி மட்டும் காட்டுகிறேன். வெள்ளைக்காரன் ஆண்ட காலத்திலே கூட ரயிலிலே நீங்கள் பயணம் செய்தால் ரயிலிலே நீங்கள் போகிற ஊரின்டே தமிழ் பெயர் இருக்கும். இப்போது நீங்கள் ரயில் டிக்கெட் எடுங்கள், சேலத்திலிருந்து கோயம்புத்தூருக்கோ சேலத்திலிருந்து சென்னைக்கோ ரயில் டிக்கெட் எடுங்கள், ரயில் டிக்கெட்டிலே தமிழ் இருக்கிறதா? கிடையாது. நாம் இருப்பது தமிழ்நாட்டில் இருக்கிற 2 ஊர்களிலே பயணம் போகிறோம். நாம் வாங்கக்கூடிய பயணச்சீட்டிலே தமிழ் கிடையாது, ரயில்வே பயணச்சீட்டிலே தமிழ் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் நான் விமானத்திலே லுப்தான்சா கம்பெனியைச் சேர்ந்த விமானம், அது ஜெர்மன் விமானம், அதிலே போய் பிராங்க்பர்ட்டிலே போய் இறங்குகிறேன். பிராங்க்பர்ட்டில் இறங்கும் போது விமானத்துக்குள்ளே ஒலிக்கிறது தமிழ், நீங்கள் பிராங்க்பர்ட்டிலே வந்து இப்போது இறங்குகிறீர்கள் என்று தமிழிலே சொல்லுகிறான். கோயம்புத்தூருக்கு போகிற விமானத்திலே தமிழ் உண்டா? மதுரைக்கு போகிற விமானத்திலே தமிழ் உண்டா? கிடையாது. ஆகவே ரயில்வே துறையைச் சேர்ந்தவர்கள் மத்தியிலே மந்திரியாக கூட இருக்கலாம், அது வேறு. ஆனால் ரயில்வே டிக்கெட்டிலே பயணச்சீட்டிலே எங்கே தமிழ்? இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ரயில் நிலையங்களை எல்லாவற்றிலும் எழுதி போட்டிருக்கிறான், ஆங்கில மொழியும் எழுதி போட்டிருக்கிறான், நம்முடைய தமிழ் மொழியும் எழுதி போட்டிருக்கிறான், இந்தி மொழியும் எழுதி போட்டிருக்கிறான். இந்தி மொழி எதற்கு சேலத்தில் எழுதி போட்டிருக்கிறாய் என்று கேட்டால் அவன் சொல்லுகிறான், ஏன் உத்தரப்பிரதேசத்திலிருந்து சேலத்துக்கு எங்கள் ஊருக்காரன் வரமாட்டானா, அவனுக்கு தெரிய வேண்டாமா? சரி வரட்டும், எங்கள் ஊரிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு பயணம் போகிற வரமாட்டானா, அவன் மதுரையில் இறங்கினால் இது மதுரை ஸ்டேஷன் என்று தெரிய வேண்டாமா, எழுதி போட்டிருக்கிறோம் சொல்லுகிறான். ஒத்துக்கொள்ளுகிறேன், வரவேற்கிறேன், வா, தாராளமாக வா, ராமேஸ்வரத்துக்கு வா, சேலத்துக்கு வா, தொழில் செய்வதற்கு வா, இந்தியா ஒரே நாடு, ஒருமைப்பாடு வாழட்டும்,
வந்து சேர். யார் வேண்டாம் என்கிறார்கள்? ஆனால் நம்முடைய ஊருக்காரன் டெல்லிக்கு போக வேண்டாமா? நம்முடைய சேலத்துக்காரன் டெல்லியிலே போய் இறங்கினால் அவன் எந்த மொழியிலே, தமிழ் மட்டும் தெரிந்தவன் எந்த மொழியிலே படிப்பான்? எங்கே அங்கே எங்கே தமிழ் இருக்கிறது? ஆகவே இதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனால் இதிலே அரசியல் வந்துவிடும். அது என்னுடைய பதவி பொறுப்புக்கும் அழகல்ல, நான் பேசுகிற இந்த மேடைக்கும் அது அழகல்ல. அதை நான் வைத்துக் கொள்ள வேண்டிய களமும் வேறு, தளமும் வேறு. ஆனால் சும்மா விடமாட்டோம் என்பதை மட்டும் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதனால் இந்த இடர்பாட்டுக்கு மத்தியிலே தமிழை காக்க வேண்டியது இருக்கிறது. ஆகவேதான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சாரங்கபாணி சுப்பிரமணியத்தை அழைத்து, காளிமுத்துவை அழைத்து, நீங்கள் தமிழை பேச சொல்லி, இலக்கிய நயத்தை சொல்லி கேட்க முடிகிறது. இவ்வளவுதான். இந்த உணர்வை கூட நான் விட்டுவிடாமல் பாதுகாக்க வேண்டும். இந்த உணர்வையாவது நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி புதுப்பிக்கக்கூடிய குகை இலக்கிய மன்றத்தை, நண்பர்கள் குழுவை நான் வணங்குகிறேன். தமிழுக்காக முயற்சி செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவருடைய காலை தொட்டு என்னுடைய கண்ணிலே ஒற்றிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால், அரவானன் தான் ஒரு கூட்டத்திலே சொன்னார், தமிழ் உலகமெல்லாம் பரவ வேண்டும், தமிழுக்கு செல்வாக்கு வேண்டும், ஒரே ஒரு முக்கியமான ஒன்று, தமிழ் என்பது ஏழை தமிழாக இருக்கக்கூடாது, பணக்கார தமிழாக இருக்க வேண்டும். சீனாக்காரன் பணக்காரனாக கோடீஸ்வரனாக இருந்தனால் தான் அவன் சீன மொழியை பரப்ப முடிந்தது. அரபு நாட்டு ஷேக்குகள் பெரிய கோடிக்கணக்கில் பணம் இருந்த காரணத்தினால் தான் அவனுடைய அரபு மொழியை பரப்ப முடிந்தது. ஜப்பான்காரன் அவன் செல்வாக்கு பெற்றிருந்த காரணத்தினால் தான் அவனுடைய மொழியை பரப்ப முடிந்தது, காக்க முடிந்தது. இன்னும் சொல்ல போனால், இலக்கிய சுவையை அருந்தக்கூடிய உணர்வை தமிழர்கள் பெற்றுவிட்டால் தமிழ் நிச்சயமாக வாழும். கவிதை சுவையை அனுபவிக்கக்கூடிய உணர்வு இருந்தால் தமிழ் நிச்சயமாக வாழும். சவுண்டப்பன் இங்கே கவிதை படித்தபோது நான் எல்லையில்லாமல் பரவசப்பட்டேன். இனிமேல் சவுண்டப்பன் மட்டுமா கவிதை எழுத வேண்டும்? மேயரும் கவிதை எழுதலாம், அவரும் அவருக்கு தெரிந்த தமிழிலே எழுதலாம். எழுத எழுத வந்து அது ஒன்றும் பெரிய பிரம்மசூத்திரம் அல்ல, அது ஒன்றும் பெரிய நாம் கம்பனை போல் ஆக வேண்டும் என்பதில்லை. ஆனால் சாதாரண கவிதைகளை எழுதலாம். ஜப்பான் நாட்டிலே ஒரு ஹைக்கூ போட்டி வைக்கிறார்கள், கவிதை போட்டி. ஜப்பான் நாடு என்பது எவ்வளவு பெரிய விஞ்ஞான வளர்ச்சி உள்ள நாடு. ஹைக்கூ போட்டி, அது ஒரு இலக்கிய போட்டி. அந்த ஹைக்கூ போட்டியிலே 1,000,000 பேர் கலந்து கொண்டான், ஜப்பான்காரன். அப்படியான எல்லோரும் கவிதை எழுதுகிறான். அந்த உணர்ச்சி இருந்தால் அந்த நாடு வாழும். அதை போல தமிழிலே எழுத வேண்டும், தமிழிலே பேச வேண்டும், தமிழ் கவிதைகளை படிக்க வேண்டும், படைக்க வேண்டும் என்கிற உணர்வு இருந்தால் தமிழ் நிச்சயமாக வாழும். அது வாழ்வதற்கு ஒரு வழி, தமிழர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களாக, தமிழ் உணர்ச்சி பெற்றவர்கள் செல்வந்தர்களாக வேண்டும். சேலத்திலே பெரிய பணக்காரர் யார் என்று கேட்டால் நம்முடைய நாக்கோக்கி தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பணக்காராக வேண்டும். நம்முடைய தியாகராஜன் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பணக்காராக வேண்டும். பாலசுப்பிரமணியம் தான் அவருடைய தொழிலை கொடிகட்டி பறக்கிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பணக்காரராக வேண்டும். தமிழ் உள்ளம் படைத்தவர்கள், அவர்களுக்கு செல்வமும் இருந்தால் தமிழை அல்லவா செழிக்க வைப்பார்கள், தமிழை அல்லவா வாழ வைப்பார்கள். புலவர் சாரங்கபாணி, தாக்கு சுப்பிரமணியம் எல்லாம் இவர்கள்லாம் தமிழையே பேசிக்கொண்டு கீழே உட்கார்ந்து இருக்க வேண்டுமா? பெரிய கோடீஸ்வரர்களாக அவர்கள் ஆனால் அல்லவா தமிழுக்கு ஒரு பெருமை. சாரங்கபாணி கோடீஸ்வரன் ஆனால் தமிழுக்குத்தானே பெருமை. ஆகவே தமிழ் புரவலர்களாக, தமிழ் மன்னர்கள், தமிழ் நெஞ்சம் படைத்தவர்களாக இருந்த காரணத்தினால் தான் தமிழை காக்க முடிந்தது. பட்டினப்பாலை பாடிய புலவருக்கு 1,600,000 பண்ணை பொன்னை அள்ளி எப்படி கரிகால் பெருவளத்தான் கொடுத்தான்? அவன் புரவலன், செல்வம் இருந்தது, தமிழுக்காக செலவு செய்வோம் என்று விட்டறிந்தான். கலிங்கத்து பிரணியிலே ஒவ்வொரு தாளிசைக்கும் ஒரு தங்க தேங்காயை உருட்டி விட்டான். படித்திருக்கிறோம், எப்படி கொடுக்க முடிந்தது? வசதி இருந்தது, வாய்ப்பு இருந்தது, அரண்மனை இருந்தது, அதிகாரம் இருந்தது, ஆகவே கொடுத்தான். அதை போலவே எவ்வளவு சேக்கிழாரை அனபாய சோழன் பட்டத்து யானையில் உட்கார வைத்து கவரி வீசி கழித்தான் என்கிறார்கள். எப்படி கழித்தான்? அரசு அதிகாரம் இருந்தது. அதை போல தமிழ் உணர்வு படைத்தவர்கள், தமிழ் நெஞ்சம் படைத்தவர்கள் பணக்காரர்களாக வேண்டும், பெரிய பதவிக்கு வர வேண்டும், பெரிய பொறுப்புக்கு வர வேண்டும். வெங்கடாசலம் போன்றவர்களோ, நடேசன் போன்றவர்களோ, அவர்கள் பொறுப்புக்கு வருகிற நேரத்தில் அவர்களுடைய ஆற்றல் தமிழை வளர்ப்பதற்கு பயன்படாதா? எப்படிப்பட்ட உள்ளுணர்வோடு தமிழை பற்றி இங்கே எடுத்துச் சொன்னார்கள். ஆகவே தமிழ் உணர்வு படைத்தவர்கள் அப்படிப்பட்ட செல்வந்தர்களாக வேண்டும். எனக்கு இதிலே கட்சி மாறுபாடு கூட இல்லை. இந்த இலக்கிய மன்றத்திலே பல நண்பர்கள், பல கட்சியைச் சேர்ந்த நண்பர்கள் கூட பேசுகிறார்கள். மதிமுகவை சேர்ந்த சம்பத் பேசுகிறார், மற்ற கட்சிகளைச் சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். எந்த கட்சியைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் தமிழ் உணர்வு படைத்தவன் அந்தந்த கட்சியிலே பெரிய பதவி பொறுப்புக்கு வந்தால்தான் தமிழை பாதுகாக்க முடியும். நாம் ஜாதியை சொல்லி ஒன்று சேர்க்க முடியாது தமிழனை, மதத்தை சொல்லி ஒன்று சேர்க்க முடியாது தமிழனை. நாம் தமிழை சொல்லி, தமிழை காட்டி, தமிழ் உணர்வை காட்டி தமிழ் சமூகத்தை ஒன்றுபடுத்த வேண்டும். தமிழா ஒன்றுபடு, தமிழால் ஒன்றுபடு,
தமிழுக்காக ஒன்றுபடு என்கிற உணர்வோடு நாம் ஒன்றாக சேருவோம். நம்முடைய அன்னை தமிழை உலகத்தமிழ் என்று சொல்லுகிற அளவுக்கு நிச்சயமாக ஆக்குவோம். ஏற்கனவே உலகத்தமிழ் மாநாட்டை தான் நாம் நடத்தி பழக்கம். அதை போல தமிழ் உலகத்தமிழாக நிச்சயமாக மாறும். அந்த காலத்தை நாம் உருவாக்குவோம் என கூறி உங்களை